ஹாய் மக்களே, நாம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் சீசன் 6 ஸ்டார்ட் ஆகியிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து காலையில் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்து செம்மையாக டான்ஸ் ஆடி அந்த டே ஃபர்ஸ்ட் டேயை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசீமா அந்த இடத்துல காணல, அசீம் டான்ஸ் ஆடல. உடனே வந்து நம்மளோட பிக் பாஸ் வந்து அவ்வளோ ஹவுஸ்மேட்ஸையுமே லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்லி அசீம்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. காலையில் சத்தமாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆட சொன்னது, நீங்கள் மட்டும் டான்ஸ் ஆடல, உங்களுக்கு சத்தம் கேட்கலையா அப்படின்னு சொன்னோடனே அசீம் சொல்கிறாரு, எனக்கு பாட்டு சத்தம் கேட்கல அந்த மாதிரின்னு சொல்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக் பாஸில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க. அதாவது வந்து உங்களோட மனசை வந்து குறைவாக கவர்ந்த 4 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்கிறாரு பிக் பாஸ். ரிக்கா சொன்னோடனே எல்லாருமே வந்து ஜெனனி, நிவாஷி, குயின்சி, விக்ரமன் இவங்க 4 பேரும் செலக்ட் ஆகிறாங்க. இவங்க 4 பேருக்கு முன்னாடி பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இவங்க 4 பேரும் பெனனா பெட்டாக தூங்கணும் அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது செகண்ட் டே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்து நீங்கள் வந்து இவங்களோட பேசலை, அவங்க கூட பழகணும், இவங்களோட பேசணும், அப்படி நீங்கள் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகாத எல்லாரோடையும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். அதுக்கு வந்து இவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ரீசன் சொல்லி ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து ஜெனனி வந்து அசலை செலக்ட் பண்ணுறாங்க. ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து இங்கே ஏடிகே அண்ணா, ஒரு ஏடிகே அண்ணா இருக்கிற மாதிரி அசல் வந்து எனக்கு ஒரு அண்ணா மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால் வந்து அவர் வந்து என்னை பத்திரமா பார்த்துப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் அவரை வந்து அவரை செலக்ட் பண்ணேன், அவரோட பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக் பாஸ் வந்து 1 வீக்கு வந்து கிளப் ஹவுஸாக மாறப்போது 4 டீமாக பிரிகிறாங்க. குக்கிங் டீம், கிளீனிங் டீம், விஷல் வாஷிங் டீம், பாத்ரூம் டீம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து 5 பேர் வந்து இருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு டீம்லேயும் 5-5 பேர் இருக்கிறாங்க. அதில் 5-5 பேருமே வந்து ஒரு ஹெட்டை செலக்ட் பண்ணுறாங்க ஒரு ஒரு டீமுக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக் பாஸில் வந்து குக் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் டே குக் பண்ணும்போது சிவன் வந்து குக்கிங் டீமில் வந்து ஹெட்டாக இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து அன்றைக்கி குளிக்க போயிட்டு லேட்டாக ஆகிட்டு வர்றதுக்கு அப்போது சாந்தி மாஸ்டர் குழம்புறாங்க, இந்த மாதிரி ஓனர் காணையில் டீமோட ஓனர் இல்லாமல் நம்மெல்லாம் சமைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பிட்டுருக்குறாங்க. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாந்தி மாஸ்டர் சொல்கிறாங்க, எல்லா ஹவுஸ்மேட்ஸில் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தானே சிவனை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து இதில் வந்து ரச்சிதா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவன் வராங்க. சிவன் வந்தோடனே அந்த யூனிஃபார்ம், அதாவது அன்றைக்கி அந்த டாஸ்க்குரிய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சாந்தி மாஸ்டர் மகேஸ்வரி சொல்ல, இல்லை நான் வந்து நீங்கள் தான் சொன்னீங்க நான் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை குக்கிங்க்கு அப்படின்னு, அதனால் நான் ஹெல்ப் பண்ணிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அந்த மாதிரி சொன்னோடனே இவங்க கேட்கலை. இதுவெல்லாம் ஒரு பக்கம் இப்படியே போய்கொண்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமே வந்து ஒரு பஸ்ஸை ஃபிட் பண்ணிட்டு அந்த பஸ்ஸை வந்து ஆன் ஆகும்போது வந்து ஹவுஸில் வந்து எங்கேனாலும் குப்பை கொடுத்தா அந்த பஸ்ஸில் கண்டுபிடிச்சி நீங்கள் ஆஃப் பண்ணால் தான் அந்த குப்பை கொட்டுற இது வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னோடனே ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு பஸ்ஸர் ஒன்றாகும்போதும் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பஸ்ஸரை கண்டுபிடிச்சி அதை ஆஃப் பண்ணி அதில் வந்து வின் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஜனனி வந்து வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் டேயில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிஷா வந்து அதுக்கப்புறமா பஸ்ஸரை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அதிகமாக யார் சத்தம் போடுறது, அது அதிகமாக சத்தம் மட்டும் யார் தங்களோட ரெஜிஸ்டர் இது மட்டும் பதியுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதில் வந்து ஜிபி முத்து வந்து 1.5 அவருக்கு வந்து ஸ்டார் கிடச்சிருக்கு. அதில் வந்து ரச்சிதா வந்து அதிகமாக சத்தம் போடுறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.4 அவங்க கத்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த குரூப்புக்கு வந்து ஸ்டார் கிடைக்குது. அவங்களோட டாஸ்க் பண்ணுற அந்த ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸ்லையுமே வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து 4 பேரை செலக்ட் பண்ணி அவங்க வந்து பெரனா பேட்டுக்கு இவங்க வந்து ஸ்னாப் பண்ணணும். அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து விக்ரமன் வந்து ADK-யை சொல்கிறாங்க. அதே மாதிரி குயின்சி வந்து அசுனை சொல்கிறாங்க. ஜெனனி வந்து ஆயிஷாவை சொல்கிறாங்க. அதாவது வந்து ஆயிஷா சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கோபிக்கிறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. அதனால் இவங்க கூட எனக்கு மூவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆயிஷா வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் சத்தம் போடுறாங்க. இல்லை நான் அப்படி சொல்லலை, இப்படி சொல்லலை, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குக்கிங் டீமில் வந்து ஆயிஷாக்கும் ஜெனனிக்கும் சண்டை ஒரு பக்கம் போகும். இன்னொரு பக்கம் நம்மளோட மகேஸ்வரி சாம்பார் செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து தனலட்சுமி வந்து கேட்பாங்க விஷல் வாஷிங் டீம்லேருந்து. அதாவது வந்து என்ன இப்போது சாம்பார் செய்கிறீங்க அந்த மாதிரி கேட்க, நைட் சாப்பாடுலாம் இப்போவே செஞ்சு வைக்கிறீங்களா அந்த மாதிரி சொன்னோன்னே நம்மளோட மகேஸ்வரி சொல்கிறாங்க, நாங்கள் சாப்பாடு என்ன தரணும், எப்போது சாப்பிடணும், என்ன சாப்பாடு செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேருக்கு மேலே ஒரு பக்கம் சண்டை போகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டீம்லேயுமே வந்து இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட், அதாவது ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுமே வந்து எழுதி போடணும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டீமும் வந்து அதை வந்து ரேஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த 4 டீமோட ஓனர்ஸ் வந்து ஸ்டார் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு டீம்லேயும் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்டை
சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு வந்து எல்லாருமே வந்து ரைஸ் பண்ணுறாங்க, அதை வந்து சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தருமே அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து விளங்கப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து விஷல் வாஷிங் டீமில் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, அதாவது நேற்று மாதிரி இன்றைக்கி ஒழுங்காக பாத்திரம் விளக்கலை, பாத்திரங்கள்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு, இதை நான் பண்ணேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து மகேஸ்வரிட்ட வந்து உடனே நம்மளோட மணிகண்ணன் கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்கள் அதாவது நேற்று சாப்பாடு செய்யும்போது எங்கிட்ட கேட்டால் சாப்பாடு செய்யுங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் போது அதுக்கப்புறம் அசல் சொல்கிறாங்க, நானும் பார்த்தேன் விஷல் வாஷிங் டீம் வந்து ஒழுங்காக வந்து பாத்திரம் கழுவுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மகேஸ்வரி மணிகண்ணன் இவங்களுக்கு இடையில் ஒரு கான்வர்சேஷன் போகுது. குக்கிங் டீம் தான் வந்து அதில் வந்து அஞ்சு ஸ்டார் கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட கனலட்சுமிக்கும் ஜிபி முத்துக்கு இடையில் ஒரு சண்டை போய்கிட்டிருக்குது. அதாவது வந்து ஜிபி முத்து வந்து இப்படி ஆயிஸை சொல்கிறான், ஜனனி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து நீங்கள் வந்து எங்களோட டீமில் வந்துட்டு எல்லா டீமுக்கும் போய் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க, அது வந்து எங்களுக்கு பிடிக்கலை, அது வந்து எங்களுக்கு அது சரி வரலை, அந்த மாதிரி வந்து கனலட்சுமி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம் போகுது. அதில் வந்து நம்மளோட ஜிபி முத்து வந்து சொல்கிறாரு, இல்லை நான் நம்மளோட டீமுக்கு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தான் மிச்ச டீமுக்கு நான் போய் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு கடையில் ஒரு சமைக்கிறது. அதே நேரத்தில் வந்து ராம் உமா மகேஸ்வரி கடையில் வந்து ரெண்டு பேருக்கும் இடையில வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது வந்து மகேஸ்வரி கேட்குறாங்க, நீங்கள் எங்கிட்ட வந்து பேசுகிற கடையில் ஏதாவது ஸ்பெஷலாக இது பார்க்குறீங்களா அந்த மாதிரி சொல்லி நம்மளோட ராம் வந்து ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி வந்து மனுப்புறாரு. இதை ஒரு பக்கம் போது அதே மாதிரி வந்து அஞ்சாவது நாளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா டீமையும் வந்து ஸ்டார் கொடுக்கணும், அதில் வந்து எல்லா டீமுக்குமே வந்து அஞ்சஞ்சு ஸ்டார் கிடைக்குது. அவங்களோட அந்த ஒவ்வொரு டீமை பார்த்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து டீம் ஓனர்ஸ் வந்து அஞ்சஞ்சு ஸ்டார் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்னாப் பண்ணுற ஆள் கடைசியில் வந்து ஸ்னாப் பண்ணுற ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அசீம் வந்து நானே இந்த டீமோட லீடராக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சாந்தி வந்து மகேஸ்வரியை வந்து சொல்கிறாங்க, அதாவது வந்து கேப்டனை மதிக்கிறல அதனால் வந்து அவங்கள நான் வந்து ஸ்னாப் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜிபி முத்து வந்து தனலட்சுமியும் சொல்கிறாங்க. ஜனனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஏடிகே வந்து ராக்கெட் போட்டி ஒன்று நடக்குது, அதில் வந்து ராக்கெட் போட்டியில் வந்து ஏடிகே வந்து வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஏடிகே வந்து அவர் வந்து ஒவ்வொருத்தரும் ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தரும் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வரும்போது ஒரு கையில் வந்து ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க, அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை வாசித்து அது மாதிரி நடக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏடிகேயோட பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அவங்க வந்து அவங்களுக்கு விசிறியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஏடிகே வந்து அசலாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதை ஒரு பக்கம் போட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குயின்சி அசல் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் போகுது, இந்த மாதிரி போகுது. அதே மாதிரி மகேஸ்வரி ராமனுடைய இலை வந்து ஏதோ ஒரு சிக்கல் இருந்துட்டு தான் இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மோதிக்கொள்கிறாங்க. இப்படி வந்து அஞ்சு டேஸ் வந்து ஒரு மாதிரி முடிஞ்சிருக்குது.